Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா சாக் இம்ப்ளான்டேஷன் அப்படினு சொல்வாங்க. அதாவது கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறும்போது அது பிரெக்னன்சியா கன்ஃபார்ம் ஆகுவதற்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கேட்ட கேள்வி இது. எப்பவுமே பேபி இம்ப்ளான்டேஷன் அதாவது கரு பதிதல் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஏன் மேக்ஸிமம் உமனுக்குமே வந்து அது இம்ப்ளான்டேஷன் ஆகிறப்ப வந்து சிம்டம்ஸ்லாம் தெரிய வரும். என்னென்னா அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த காமன் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே டேக் கேரிங்காக இருக்கணும். ஒரு சில டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த மாதிரியான சிம்டம்ஸ், எப்படி நாம் இருக்கணும், எப்படி அதை ப்ரெக்னென்சியாக மாற்றணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிய வரும் அப்படின்னா, அடி வயிற்றில் வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில். அந்த பிடித்து இழுத்தல் வலி வந்து இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பிறப்புறுப்பில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஏதோ ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். அடுத்தது ப்ரௌன் கலரில் ப்ளீடிங் வந்து தென்படும். இது காஃபி பொடி இருக்கும்ல அந்த கலரில் வந்து இருக்கும். இதை ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில துளிகள் மட்டும்தான் இந்த பிளட் வந்து தெரியும். அது இது எத்தனை நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக 2-3 நாட்கள் வரைக்கும் தான் இந்த ப்ளீடிங் வந்து தெரிய வரும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய வருதா? அதே நேரத்தில் நமக்கு காமனாக தெரியும் என்னென்னா, நமக்கு நாள் தள்ளி போச்சுனாலே வாமிட்டிங் வரும், வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். அதாவது வாமிட் வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் பிடிக்காத உணர்வு, இந்த உணர்வெல்லாம் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் கரு பதிதல் நடைபெற்றுச்சுன்னா. ஸோ இதெல்லாம் தென்பட்டுச்சுன்னா என்னென்ன நம்ம டேக் கேரிங்காக இருக்கணும், அது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி டிப்ஸாக மாற்றணுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஆல்ரெடி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, வாக்கிங் போகிறேன், நான் ஜாகிங் போகிறேன், கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கால்களை நாம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச்னா ரொம்ப காலை வந்து அகட்டி அகட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா கால்களை வந்து ரொம்ப குறுகியவாறு ஒட்டியே தான் வந்து கால்களை வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒரு சில ஆசனாஸ் பண்ணுறேன், இதை நான் ஃபாலோ பண்ணலாமா? இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸுமே நம்ம நல்லா லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கால்களை விரித்து தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் ஒன்றாக இருப்பதை முற்றிலும் வந்து நிறுத்த வேண்டும், ஒன்றாக இருக்கவே கூடாது. எப்போ ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ்டு படி அதன் பிறகு வந்து நீங்கள் ஒன்றாக இருப்பதை வந்து தீர்மானிக்கலாம். அதற்கு முன்னாடி வந்து கட்டாயமாக ஒன்றாக இருக்காதீர்கள். அடுத்து அதிகப்படியான வெயிட்டை வந்து நம்ம தூக்கக்கூடாது. அதிகப்படியான வெயிட்டுங்கிறது நாம் நினைக்க மாதிரி பெரிய வெயிட்டு அப்படிலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் எந்த வெயிட்டையுமே வந்து தூக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே சில திங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இடம் மாற்றி வைக்கிறீங்க, இல்லை நாங்கள் வீடை வந்து க்ளீன் பண்ணுறீங்க, ஒரு பொருளை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறீங்க, நீங்கள் அந்த வேலையை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம உடல் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். அந்த டயர்ட்னஸுக்கு நம்ம என்ன ஒரு சிறந்த மெடிசன் எடுத்துக்கொள்ளணும்னா நல்லா பெட் ரெஸ்ட். எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு, ஆள் நிலை தூக்கம், ஸ்லீப்பிங் இஸ் பெஸ்ட் மெடிசன் அண்ட் ஆல்சோ. நீங்கள் எந்த அளவுக்கு தூக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு கரு பதிதல் நடக்கும் போதும் சரி, அந்த கருவின் வளர்ச்சிக்கும் கருவின் இதய துடிப்பிற்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கட்டாயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்தது மாடி படிகட்டி ஏறி இறங்கக்கூடாது. நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், இல்லை நான் மாடி வீட்டில் குடியிருக்கிறேன், நான் இதனால கீழே இறங்கி ஏறணும், முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறைக்கு மேலே ஏறாதீங்க. ஏன்னா அதிகப்படியான அதிர்வுகள், வைப்ரேஷன் வந்து நம்ம பாடிக்கு நாமளே வந்து கொடுக்கக்கூடாது. அது கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ட்ராவலிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இல்லை நான் பைக்கில் தான் போகிறேன் அப்படின்னா டபுள் சைடு போட்டு உட்காரக்கூடாது, சிங்கிள் சைடு போட்டு தான் வந்து உட்காரணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால்களை வந்து விரித்த நிலையில் இருக்கவே கூடாது. கால்களை விரிக்க எப்பயுமே வந்து முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக உட்காரும் போதும் சரி, தரையில் கால்களை நீட்டி நல்லா முதுகை வந்து செவுத்தில் சாய்த்து வந்து அந்த மாதிரி தான் உட்கார வேண்டும். ஏன்னா கால்களை எந்த அளவுக்கு குறுக்கி ஒடுக்கி உட்காரீர்களோ அந்த அளவுக்கு பேபி இம்ப்ளான்டேஷன் ஆவது வந்து சேஃபாக இருக்கும். இது உங்கள் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகுவதற்குமே பெஸ்ட்டு டிப்பாக இருக்கும்.
இது எல்லாத்தையும் விட அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி சூப்பு. எத்தனை பேருக்கு தெரியும் தக்காளி ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு? ஏன்னா தக்காளினாலே கல் வந்துடும் அப்படிங்கிற பயம்தான் இருக்குது. ஆனால் அந்த தக்காளியை பச்சையாக கடித்து சாப்பிடலாம், இல்லை தக்காளி சூப்பாக வைத்து சாப்பிடலாம். வாரத்திற்கு 2 நாட்கள் கட்டாயமாக தக்காளியை வந்து பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக உங்களுடைய பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது ப்ரெக்னென்சியாக மாறுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மாதுளம்பழம், பீட்ரூட்டு. பீட்ரூட்டு அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா புதிய இரத்த செல்களை உற்பத்தி ஆவதற்கும் கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். பொதுவாக இந்த பேபி இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது இரத்த ஓட்டம் அதிகரிக்க வேண்டும் கர்ப்பப்பையை சுற்றியுள்ள பகுதியில். அதற்கு நாம் பீட்ரூட் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜூஸாக வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. பீட்ரூட்டை வேக வைத்து வந்து பற்களால் கடித்து வந்து சாப்பிடுங்க, இல்லாட்டினா பீட்ரூட்டை பொரியலாக வந்து செய்து சாப்பிடுங்க. அடுத்து நட்ஸ் வகைகளை பாதாம் பருப்பு மற்றும் வால்நட்டு, இவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸு, இப்போ நம்ம பார்த்த சில 4 ஃபுட்ஸை தான் பார்த்துருப்போம். இதை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது உங்கள் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விரைவிலேயே உங்களுக்கான வீடியோ அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.